வணக்கம். கொரோனா ரெண்டாவது அலை உண்மையிலேயே ரொம்ப ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. முகக்கவசம் அணிதல், கைகளை சுத்தம் செய்து கொள்ளுதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் என்று இவற்றை தடுப்பதற்கான உபாயங்களையும் நாம் கற்று வைத்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, அதை பயன்படுத்தவும் வேணும். ஆனாலும் கூட முதல் அலை வந்தபோதே இதற்கான அந்த மருந்துகளும் கண்டுபிடிக்க தொடங்கினார்கள். கோவிட்ஷீல்டு தான் முதல்ல வந்தது. இப்போ ரெண்டாவது தடுப்பு மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கோவேக்சின் அப்படின்னு வந்திருக்குது. இது எல்லோரும் போட்டுக்கிட்டால் நல்லதுங்கிறத அரசாங்கம் வலியுறுத்துது, போட்டுக்கிட்டு பயனடையும் செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடுப்பு மருந்துகளை போட்டுக்கிட்டவங்க, எதிர்ப்பு மருந்துகள், நோய் எதிர்ப்பு மருந்துகளை போட்டுக்கிட்டவங்க நல்ல பயன்பாடு உடையவர்களாக இருக்காங்க. அங்கே முகக்கவசம் வேண்டாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அமெரிக்காவில். சரி, ஒரு நோய் வருவதும் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுவதும் இது முதல் முறையா என்று பார்த்தால் இல்லைங்க, இது காலங்காலமாக இருக்குது. காலங்காலமாக நோய்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றன. அந்த நோய்களுக்கு கடவுளர்களை போன்று விஞ்ஞானிகள் மிக கடுமையாக முயன்று மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் கையெடுத்து வணங்க வேண்டிய மருத்துவ மாமேதை யார் என்று கேட்டால், அம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்த எட்வர்ட் ஜென்னர். இங்கிலாந்து நாட்டில் பெர்க்லி என்கின்ற பகுதியில் அவருடைய தந்தையார் ஒரு போதகராக இருந்தார். ஓரளவுக்கு செல்வ செழிப்பான குடும்பம். 1749 அவருடைய 7 குழந்தைகளுக்கு நடுவே இவர் தோன்றுகின்றார். தந்தையினுடைய அந்த வசதி காரணமாக இவர் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நல்ல படித்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு மருத்துவரிடத்தில் சென்று 7 ஆண்டுகால மருத்துவ பயிற்சி எடுத்து மிகச்சிறந்த மருத்துவராக திகழ்கிறார். ஆனால் இவரிடத்துல 2 குணங்கள் உண்டு. ஒன்று, இயற்கையை நேசிக்கின்ற குணம். இதை பாருங்கள், இந்த இயற்கையை நேசிக்கின்ற குணத்தினால் என்ன லாபங்கிறத பாருங்கள். ஒன்று. இன்னொன்று, அவர் காலத்தில், அதாவது 1749 1823 அவர் மறைந்த காலத்தில் இருந்த ஒரு கொடூரமான நோய் எது என்று கேட்டால் அம்மை நோய் தான். இப்போ நம்ம ஊரில் அம்மை வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த சிக்கன் பாக்ஸ் இதை சொல்கிறோம், சிறியம்மை பெரியம்மை என்றெல்லாம் வரிசைப்படுத்துகிறோம். அதில் பெரியம்மை நோய் வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரம், உயிர் போயிடும். அதோடு மட்டும் நோயாளி அவஸ்தப்படுவான். கண்ணுலேலாம் வந்துச்சுன்னா கண்ணு போயிடும். மீண்டெழுந்தாலும் அவங்கள கொண்டு புதைக்கு போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த அம்மை நோய் கோடை காலத்தில் வரும். இதுக்கு மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் என்ன செய்வாங்கன்னா, ஆமாம் ஆத்தா வந்திருக்கான்னு சொல்லி நம்ம அந்த அதுக்கு வேப்பிலைகள்லாம் வச்சு மஞ்சள் இது பண்ணி பாதுகாப்போம். இதுவும் ஒரு வகையான எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள் தான். வந்த பிறகு இதெல்லாம் செய்கிறது, வராமல் தடுக்கிறது எப்படி, அதான் முக்கியம். வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்கான விஷயத்தை அவர் யோசிக்க ஆரம்பித்தார். மருத்துவராக இருந்து சம்பாதித்து கொண்டிருந்தாலும் கூட இவர் எண்ணம் பூரா இதில் தான் இருந்தது. அப்போது ஒரு அபூர்வமான விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். என்னன்னு பார்த்திங்கன்னா, அவருடைய அந்த பண்ணை அடிமைகளுடைய வீடுகளில் பசுக்களை பால் கறக்கக்கூடியவங்களுக்கு இந்த நோய் ரொம்ப அதிகமாக வந்ததை பார்த்தார். எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, அந்த பசுமாடுகளுடைய காம்பு இருக்குது பாருங்கள், பால் பீச்சுகின்ற காம்பில் புண்ணி ஏற்பட்டு அந்த கவுபாக் அப்படிங்கிற அந்த கிருமியின் மூலமாக இவங்களுடைய உடலில் வந்து இவங்களுக்கு நோய் வந்துடுது. இன்னொரு இது விஷயம் என்னென்னா, இவங்க அப்படி வந்தவங்க திரும்ப இவங்களுக்கு அம்மா வர்றதில்லை. இதை அவர் ஆச்சரியப்பட்டு பார்க்குறார். அவங்களுக்கு நோய் வருது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதாகிடுறாங்க, அப்புறம் திரும்ப நோய் வர்றதில்லை. அப்போ இப்போ இவருக்கு ஒரு புது யோசனை தோன்றுது. எப்படின்னு பார்த்தா, கவுபாக் அப்படிங்கிற அந்த மடுவிலேருந்து, அந்த சீலிலேருந்து, அம்மை வந்திருக்கக்கூடிய சீலிலேருந்து ஒரு துளி எடுத்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷனுடைய உடம்புல கொஞ்சம் போட்டோம்னா, அது உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கொரோனாவிலேயே இந்த கொரோனாவை எதிர்ப்பதற்கு என்ன தேவையோ அதை நம்முடைய உடம்பில் செலுத்துகிறாங்க. நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வேணும். இதை இவர் முயற்சி பண்ணி பார்க்குறார்.
அப்போ எல்லோரும் மறுக்கிறாங்க, இது செய்யக்கூடாது, நம்ம செயற்கையாக அப்படி போடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய வீட்டில் வேலை பார்த்த அந்த ஒரு பெண்ணுடைய மகன் ஜேம்ஸ் பிப்ஸ் அந்த பையனுடைய பேர், அந்த பையன்ட்ட அவங்க வீட்டில் பேசிட்டு சொல்லிவிட்டு, ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் எடுத்து அந்த பையனுக்கு போடுறாரு. பிறகு அதனுடைய எதிர்ப்பு சக்தி விஷயத்தையும் நோய் துப்படுறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் அந்த பையனை கொல்ல போகிறீங்கன்னு. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், ஆச்சரியமாக அவன் மீண்டெழுந்துடுறான். மீண்டெழுந்த உடனே இவருக்கு பெரிய உற்சாகம் வந்துடுது. உடனே என்ன செய்கிறார்னா, இது எல்லாருக்கும் தெரிவித்து இதை கட்டுரை எழுதுகிறார். அதற்கு முன்பு பல பேர் இருந்தாங்க, இதை இப்போ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அது விளக்க தெரியல, எங்கேருந்து வருது, எப்படி போகுதுன்னு தெரியல. அப்போ இவர் இந்த மாதிரி செஞ்ச உடனே இதை உலகுக்கு அறிவித்தார். இந்த அம்மை தடுப்பு ஊசியை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி என்ன செஞ்சார் தெரியுங்களா, ஒரு மருந்து கிடைச்சிருந்தால் என்ன செய்கிறோம், அதை விற்க முயற்சி பண்ணுறக்கங்க, பணமாக்க முயற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம ஊர்களெல்லாம் பத்திரிக்கையில் வர செய்தியை பார்த்தா மனவேதனையாக இருக்குது. அந்த ஊசியை ஒழித்து வச்சு பிளாக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறப்ப ரொம்ப மனது சங்கடப்படுது. ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, இந்த அம்மைக்கு மருந்து கண்டுபிடித்து இந்த மனிதர் மாமனிதர் இதுக்கு காப்புரிமை பெறமாட்டேன்ட்டாருங்க. இதை நீங்கள் யார் வேணாலும் தயாரிச்சுக்கோங்க, நீங்கள் இந்த உலகத்து மக்களை காப்பாற்றணும், அவ்வளோதான். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் பயணப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்தின் மூலமாக என்ன பண்ணார், இந்த இதை தயாரித்து போய் போட்டு வந்தாருங்க. இங்கிலாந்து அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி பக்கத்து ஒரு சீனா வரைக்கும் வந்திருக்கார். வந்து எல்லாத்துக்கும் போய் அந்த ஊசியை போட்டிருக்கார். இவர் வீட்டு வாசலில் காலையில் ஒரு 300 மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வந்து வரிசையில் நிற்பாங்களாம். அத்தனை பேருக்கும் அம்மா ஊசி போட்டு விடுவாராம். நான் சின்ன பள்ளியில் போட்டிருக்கேங்க, பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி அம்மா ஊசி போட வர்றாங்கன்னொன்னே பல பேர் வீட்டில் இருந்துக்குருவாங்க. அது எப்படின்னா, அந்த இதை வச்சு இப்படி கையில் இப்படி ஒரு சுற்று சுற்றுவாங்க, அது இப்படி அந்த அம்மா ஊசி இது பண்ணுறது. பழைய காலத்தில் தோள்பட்டையில் போட்டு விடுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறப்ப. அது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் அந்த தழும்பு இருக்கிறத பார்க்குறோம். இப்படி அந்த கண்டுபிடிப்புக்கான இதை இவர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்தது என்றால், இவருடைய சேவையை பாராட்டி முதலில் 10,000 பவுண்டுகளும் பிறகு 20,000 பவுண்டுகளும் கொடுத்து இவருக்கு பெரும் பட்டங்களையும் கொடுத்தன. இவருடைய திருமண வாழ்க்கை, இவருக்கு 2 பிள்ளைகள், அதில் முதல் மகன் கொஞ்சம் இறந்து போகவும் ரொம்ப மன ஒடிஞ்சு போகிறாரு. பிறகு மனைவி இறந்து போகிறாங்க. கடைசி காலத்தில் இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சேவையிலிருந்து பின்வாங்கவே இல்லை. எல்லாராலும் அறியப்பட்ட மனிதராக அவர் இருந்தார். 1796 ஆண்டு தான் இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா, 1980 உலகம் முழுவதும் பெரியம்மை நோய் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. எப்படி போலியோ என்கின்ற தடுப்பு எதிர்ப்பு மருந்து மூலமாக போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு சொல்லி உருவாக்குனாங்களோ அது போல் ஒரு 1980 இந்த செய்தியை வெளியிடுறாங்கன்னா, இந்த 200 ஆண்டு காலமாக மனித இனத்தை காப்பாற்றிய பெருமை எட்வர்ட் ஜென்னருக்கு உண்டு. இன்றைக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கின்ற அவர்களுக்கு நாம் வணக்கத்தை சொல்லுவோம். ஆனால் அது வியாபாரமாக வரும்போது நமக்கு வருத்தத்தை தருகிறது. எப்படியாக இருந்தாலும் உயிர் பிழைக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிற போது நாம் எதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எட்வர்ட் ஜென்னர் மனிதகுல வரலாற்றில் நினைக்கத்தக்க ஒரு மாமனிதர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.